ஹாய், ஹலோ, வணக்கம், வெல்கம் டு இன்று ஒரு குறிப்பு. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வந்துட்டு மர்ஸ்க் அப்படின்னு சொல்லக்கூடிய லாஜிஸ்டிக் அண்ட் சப்ளை செயினில் இருக்க ஒரு பன்னாட்டு நிறுவனம். ஸோ இவங்க கொடுக்கக்கூடிய வேலை வாய்ப்பு. ஸோ இது என்ன ஜாப் அப்படின்ட்டுன்னு பார்த்தோம் அப்படின்னா, என்ன ரோல் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா வந்துட்டு ப்ராசஸ் எக்ஸ்பர்ட் ஆப்ரேஷன்ஸ். ஸோ ஆப்ரேஷன்ஸில் ப்ராசஸ் எக்ஸ்பர்ட் அப்படின்ற ஒரு ரோல் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ரோலுக்கு வந்துட்டு உங்களுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு பார்த்தோம்னா, பேசிக்காக எனி டிகிரி, எனி குவாலிஃபிகேஷன்ஸ் ஓகே அக்செப்ட் பண்ணுறாங்க. அண்ட் 3 to 10 years ஆஃப் இன்டர்நேஷ்னல் நான் வாய்ஸ் ப்ராசஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நான் வாய்ஸஸ் ப்ராசஸ்ஸு ப்ளஸ் ஆப்ரேஷன்ஸில் நீங்கள் இருந்திருக்கீங்க அண்ட் வந்துட்டு வேறு ஏதாவது சப்போர்ட் ப்ராசஸில் இருந்திருக்கீங்கனாலும் நீங்கள் இதில் அப்ளை பண்ணலாம். ஸோ கமாண்ட் இன் ஸ்போக்கன் இங்கிலீஷ். ஸோ இங்கிலீஷ் வந்து பேசிக்காக வந்துட்டு உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கணும். அண்ட் ரிட்டர்ன் இங்கிலீஷ் எழுதுறது, பேசுறது அண்ட் படிக்கிறது ஆஃப்கோர்ஸ். ஸோ எந்த ஒரு எம்என்சினாலுமே வந்து இங்கிலீஷ் வந்து ஒரு பேஸ் க்ரைட்டீரியா. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு லாங்குவேஜ் ஸ்கில் இருக்கணும். ஸோ அதுதான் அவங்க கேட்டிருக்காங்க, கமாண்ட் ஓவர் தி லாங்குவேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இன்டர்நேஷ்னல் சாட் சப்போர்ட்டில் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் ஆடட் பெனிஃபிட். ஸோ பிசைட்ஸ், அதாவது நான் வாய்ஸ் ப்ராசஸ் இல்லாமல் ஸோ நீங்கள் வந்து சாட் சப்போர்ட்டில் இருந்திருக்கீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு வந்துட்டு ஒரு அட்வான்டேஜ். ஸோ ஆப்ரேஷன்ஸ், கோர் ஆப்ரேஷன்ஸ் ப்ளஸ் சாட் சப்போர்ட்டில், அதுக்கப்புறமா வந்துட்டு லைக் ரிக்வெஸ்ட் ஹேண்டில் பண்ணுற மாதிரி, குவரிஸ் ஹேண்டில் பண்ணுற மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் அது ஒரு ஆடட் அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஷிஃப்ட்டில் வந்துட்டு நீங்கள் ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும் அப்படின்னு. ஏன்னா ஷிஃப்ட் வந்து அது டேவாகவும் இருக்கலாம், நைட்டாகவும் இருக்கலாம், டிபெண்ட்ஸ் அப்படின்ட்டு. சம்டைம்ஸ் ரொட்டேஷனலாகவும் இருக்கும் அப்படின்ற மாதிரி. ஸோ அதனால் ஷிஃப்ட் வந்துட்டு இப்போதைக்கு எதுவும் கன்ஃபார்ம் பண்ணலை, பட் உங்களுக்கு போஸ்டிங் நீங்கள் கன்ஃபார்ம் ஆகிட்டீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு டெஃபினட்டாக அப்போ சொல்லுவாங்க என்ன மாதிரி ஷிஃப்ட் இருக்கும்னு சொல்லிட்டு. அதனால் ஃப்ளெக்சிபிள் கேண்டிடேட்டாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அண்ட் இன்டர்பர்சனல் ஸ்கில், கம்யூனிகேஷன் ஸ்கில் பெட்டராக இருக்கணும் அப்படின்ட்டுன்னு. போத் இன்டர்னலாக, அதாவது நீங்கள் உங்கள் டீம் கூட உங்களுடைய இன்டர்னல் டீம்ஸோட கம்யூனிகேட் பண்ணும்போதும், அண்ட் எக்ஸ்டர்னலாக கிளைண்ட்ஸ் கிட்டேயோ இல்லை வேறு தேர்ட் பார்ட்டி கிட்ட பேசும்போதுமே வந்துட்டு கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்துட்டு ப்ராப்பராக இருக்கணும் அண்ட் எஃபெக்டிவாக இருக்கணும். அதாவது எஃபெக்டிவ்னா நீங்கள் வந்துட்டு லைக் அவங்கள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும், நீங்கள் சொல்ல வர்றதை வந்து கிளியராக சொல்லி அவங்களுக்கு புரிய வச்சு அதை செய்ய வைக்கணும். அண்ட் அதே மாதிரி வந்துட்டு டைரெக்டாக கஸ்டமர் இன்ட்ராக்ஷன் இருக்கணும் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ ஏன்னா இந்த இடத்துல நீங்கள் உங்களோட ரோல்லையே வந்துட்டு கஸ்டமர் கிட்ட டைரெக்டாக இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் யூ ஷுட் நோ த கஸ்டமர் ஹேண்ட்லிங் எட்டிகேட்ஸ். ஸோ ஒரு கஸ்டமர் கிட்ட எப்படி பேசணும், ஒரு கஸ்டமர் எப்படி ஹேண்டில் பண்ணணும், ஸோ என்ன மாதிரி எஸ்கலேஷன்ஸ் வரும்போது எப்படி அந்த கஸ்டமரை ஹேண்டில் பண்ணலாம், எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணணும், கிளைண்ட் கிட்ட ப்ராப்பராக பேசுறது, ஸோ இந்த மாதிரியான ஒரு ஆட்ரிபியூட்ஸ், ஆட்டிடியூட் விஷயம்லாம் தேவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் டைம் மேனேஜ்மெண்ட். ஸோ இது வந்து பேசிக்காக இருக்கிற ஒரு லைக் எம்என்சியில் எந்த ஒரு கம்பெனினாலுமே இந்த ஒரு ஸ்கில்ஸ் வந்து பேசிக்காக எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. கஸ்டமர் ஹேண்ட்லிங் அண்ட் டைம் மேனேஜ்மெண்ட்டு, கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. டைம் மேனேஜ்மெண்ட் ப்ளஸ் அடிஷ்னலாக உங்களுக்கு டெட்லைன்ஸை மீட் பண்ணணும். ஏன்னா டார்கெட்ஸ் கொடுக்குறாங்க, இல்லை வந்துட்டு ஒரு பர்டிகுலர் ஒர்க் வந்து இவ்வளோ நாளுக்குள்ளே முடிக்கணும், அதுக்கு ஒரு டர்ன் அரவுண்ட் டைம் இருக்குன்னா அந்த டேஸ்க்குள்ளே நீங்கள் முடிக்கிற மாதிரி இருக்கணும். ஸோ அதனால் டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லியிருக்காங்க. இது தவிர வந்துட்டு என்னென்னா உங்களுக்கு ஹேண்ட்லிங் சேஞ்சஸ், அதாவது கெப்பாசிட்டி இன் ஹேண்ட்லிங் த சேஞ்சஸ். ஸோ அப்பப்போ வந்து ஏதாவது சேஞ்சஸ் வருது, ப்ராசஸில் ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வருது, ப்ராசஸில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க, இம்ப்ளிமெண்டேஷன் ப்ரோட்டோக்கால் மாறுது அப்படின்னா நீங்கள் வந்து அடாப்ட் பண்ணுற பொசிஷனில் இருக்கணும். ஸோ இல்லை நான் இப்படி தான் பண்ணிட்டு இருந்தேன் இப்படி தான் பண்ணுவேன்ற மாதிரி இல்லாமல் யூ ஷுட் பி ஃப்ளெக்சிபிள் எனஃப் வித் தி ப்ரோட்டோக்கால் சேஞ்சஸ். ஸோ அதனால் வந்துட்டு அந்த மாதிரி ஒரு கேண்டிடேட்டாக நீங்கள் இருக்கணும். அண்ட் பாசிட்டிவாக நீங்கள் சப்போர்ட் பண்ணணும் அந்த மாதிரி சேஞ்சஸ் வரும்போது. அண்ட் உங்கள் சைடில் ஏதாவது இன்புட்ஸ் இருந்தாலுமே இனிஷியேட்டிவாக கொடுக்குற கேண்டிடேட்டாக, ப்ராசஸ் இம்ப்ரூவ்மெண்ட் கன்சிஸ்டண்ட்டாக உங்கள் சைட்லேருந்து சஜஸ்டிவாகவும் நீங்கள் கொடுக்குற ஒரு கேண்டிடேட்டாக வேணும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் எந்த இடத்துல எது தேவைன்றதை நீங்கள் ஐடென்டிஃபை, அதாவது ப்ராசஸில் எது தேவை எது தேவையில்லைன்றதை ஐடென்டிஃபை பண்ணி ஒர்க் பண்ணக்கூடியவராக இருக்கணும். ஸோ அதே மாதிரி ஒரு சிச்சுவேஷன் நடக்க போகுது அப்படின்ட்டு நீங்கள் ஃபோர்ஸி பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை வந்து இமீடியட்டாக வந்துட்டு நீங்கள் அப்டேட், உங்களுடைய மேனேஜ்மெண்ட்டுக்கு அப்டேட் கொடுத்து அதுக்கு ஆக்ஷன் எடுக்கணும். ஸோ நமக்கு என்னடா அப்படின்ற ஒரு ஆட்டிடியூடோட ஒர்க் பண்ணக்கூடாது. இது எந்த கம்பெனிலையுமே எதிர்பார்க்கக்கூடிய ஒரு ஆட்டிடியூட் அப்படின்ட்டு சொல்லலாம். அண்ட் அதுக்கப்புறம் அனாலிட்டிக்கல் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் அப்படின்ட்டுன்னு. ஒரு இஷ்யூ வந்தது அப்படின்னா அந்த இஷ்யூ எதனால் நடந்தது, எப்படி நடந்தது அப்படின்ட்டுன்னு ரூட் காஸ் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த அனாலிசிஸை பேஸ் பண்ணிவிட்டு அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரியான ப்ராக்டிக்கல் அனாலிட்டிக்கல் ஸ்கில் வந்து உங்களுக்கு இருக்கணும் அப்படின்றத எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்காங்க. அதை தவிர வந்துட்டு ஹிடன் ப்ராப்ளம்ஸ், அதாவது ஒரு சில ப்ராப்ளம் வந்து கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு சில ப்ராப்ளம் வந்து சட்டு நமக்கு தெரியாது, பட் அது வந்து ப்ராப்ளமாக தான் இருக்கும் ஸ்டில், அதனால் வந்து வேறு ஒரு ப்ராசஸ் அஃபெக்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஹிடன் ப்ராப்ளம்ஸை ஐடென்டிஃபை பண்ணக்கூடியவராக நீங்கள் இருக்கணும். ஆப்வியஸாக நீங்கள் ஒரு ப்ராசஸ் பண்ணும்போது அந்த இடத்துல வந்துட்டு எது கரெக்டாக இருக்குது, எது தப்பாக இருக்குது, எது தப்பாக நடக்க போகுதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு ஸ்கில் உள்ள ஏரியா நீங்கள் இருக்கணும். ஸோ இதெல்லாமே உங்களோட ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து தான் கேஜ் பண்ணுவாங்க பேசிக்காக. அதே மாதிரி ரிசல்ட் ஓரியன்டாக இருக்கணும், ட்ரைவ் டுவர்ட்ஸ் தி ரிசல்ட்ஸ். ஸோ முடிக்கிறதுல வந்துட்டு நீங்கள் காரியமே கண்ணா அப்படின்ற மாதிரி ஒர்க் பண்ணுற ஒரு கேண்டிடேட்டாக இருக்கணும். அண்ட் எம்எஸ் ஆஃபீஸ்
உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். எம்எஸ் ஆஃபீஸ்னால் வந்துட்டு வேர்ட், எக்ஸல், பவர் பாயிண்ட், ஸோ இதில் வந்துட்டு கொஞ்சம் எக்ஸ்பர்டீஸாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஜாப் எப்படி அப்ளை பண்ணணுன்ற டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கில் நான் கொடுத்துருக்கேன், நீங்கள் போயிட்டு ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம் இந்த ஜாப்பை. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு உங்கள் ரெசுமே இருந்தால் போதும், உங்கள் டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணிங்கன்னா நீங்கள் அதுக்கப்புறம் இன்டர்வியூ கால்ஃபர் பண்ணுவாங்க. ஷார்ட் லிஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அப்போ உங்களுடைய டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் அவங்கள்ட்ட. ஸோ இந்த ஜாப் பற்றி ஏதாவது டீட்டெயில்ஸ், டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட்ஸில் கேளுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ஜாப் கான்செப்டோடு நம்ம சீக்கிரமாக மீட் பண்ணலாம். நம்ம சேனலுக்கு மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ ரெகுலர் அப்டேட்ஸ் அப்போ உங்களுக்கு ஜாப் ரிலேட்டடில் கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். டேக் கேர், பை.